கொள்ளாறில் பிரம்மோற்சவ விழாவில் கொடிமரம் முறிந்து விழுந்ததால் பரபரப்பு, பக்தர்கள் வேதனை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள புகழ்பெற்ற நளநாராயண பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்வு நடைபெற இருந்தது. அப்போது விழாவிற்கு கோவில் ஊழியர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்த போது கொடிமரம் திடீரென்று முறிந்து விழுந்தது. உடனடியாக கோவில் நிர்வாகம் சார்பில் மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டு பின்பு கொடிமரம் சீர் செய்யப்பட்டு கொடியேற்றம் விழா சிறப்பாக நடந்தது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை, யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை என கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து கோவில் நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பிரம்மோற்சவ விழாவில் கொடிமரம் முறிந்து விழுந்ததால் பக்தர்கள் வேதனை அடைந்தனர். குமாரபாளையத்தில் காளியம்மன் மாரியம்மன் கோயில் பண்டிகையை முன்னிட்டு வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி வெகு விமரிசையா நடந்திருக்கு. பக்தர்கள் கடவுள் மாதிரி வேஷம் அணிஞ்சு ஊர்வலமா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராட்சச அளவிலான மிகப்பெரிய கடவுள் சிலைகளும் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குற மாதிரி வைக்கப்பட்டிருந்திருக்கு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காளியம்மன் மாரியம்மன் பண்டிகை கடந்த 13ஆம் தேதி பூச்சாற்றதோடு தொடங்கியிருந்திருக்கு. 15ஆம் நாள் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடந்திருக்கு. அதை தொடர்ந்துதான் 16ஆம் நாளுக்கு இந்த வண்டி வேடிக்கை நடந்திருக்கு. அதில் கடவுள் அவதாரங்களோட வேஷங்கள் போட்டு பக்தர்கள் ஊர்வலமாக வந்திருக்காங்க. மக்களுக்கு இவங்க கடவுள் மாதிரி காட்சி அளித்து ஊர்வலமாக வர அதை எக்கச்சக்கமான மக்கள் பார்வையிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ராட்சச அளவிலான முருகன், வள்ளி, சிவன் ஆகிய கடவுள்களை வடிவமைச்சு அந்த கடவுள்களுடைய உருவத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கடவுள் பொதுமக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குற மாதிரி இங்க சித்தரிச்சு வாகனங்களில் இந்த சிலைகளையும் கொண்டு வந்திருக்காங்க. சிவன், மாரியம்மன், கன்னிமார், அயோத்தி ராமர்னு பல வகையான கடவுளோட அவதாரங்களில் பக்தர்கள் வேஷம் அணிஞ்சு ஊர்வலமாக வந்திருக்காங்க. இதை பொதுமக்களும் வெகு விமரிசையாக கண்டு கழிச்சிருக்காங்க.